உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பேரிடர் சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு உதவி நடவடிக்கைகளில் அம்மாநில பேரிடர் மீட்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தின் ரேணி கிராமம் அருகே தௌலிகங்கா என்ற இடத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இன்று முற்பகல் 10 மணி அளவில் ஏற்பட்ட அணை உடைப்பு காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கில் பனிப்படலங்கள் விரைந்து வந்து தாக்கியதில் ரிஷிகங்கா மின்திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 முதல் 150 வரை இருக்கலாம் என்றும், இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வெள்ளப்பகுதிக்கு சென்றடைந்துள்ளனர் என்றும், இந்த சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் அனைத்தும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உத்தரகாண்ட் அரசு தலைமைச் செயலாளர் ஓம் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இதுவரை 9 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். தபோவன் அணை பகுதியில் சுரங்கத்தில் சிக்கியிருந்த 16 பேர் பத்திரமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக மாநில காவல்துறை தலைவர் அசோக் குமார் தெரிவித்துள்ளார். கங்கை ஆற்றின் கரை அருகே எவரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பத்திரமான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அலக்நந்தா ஆற்றின் கரையோரத்தில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டேராடூனிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் 3 பிரிவினர் சென்றிருப்பதாகவும், மேலும் 3 குழுக்கள் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். இராணுவம் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கென ஹெலிகாப்டர்களையும் வீரர்களையும் அனுப்பியுள்ளது. சுமார் 300 வீரர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ளதாகவும், நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் இராணுவ தலைமையிடம் கூறியுள்ளது. இதனிடையே உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகீரதி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அலக்நந்தா ஆற்றுக்கு தண்ணீர் வருவதை தடுக்க ஸ்ரீநகர் அணை மற்றும் ரிஷிகேஷ் அணைகளிலிருந்து தண்ணீர் அகற்றப்படுகிறது என்று தெரிவித்த அவர், மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த இயற்கை பேரிடர் பாதிப்பு குறித்தும் உதவி குறித்தும் தகவல் அறிய மக்கள் 1070 மற்றும் 9557444486 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் வெள்ள நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இந்த பேரிடர் சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு நாடே துணை நிற்கும் என்று தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், சம்பந்தப்பட்ட அனைவரின் பாதுகாப்பிற்காக வேண்டிக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். உத்தரகாண்டில் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.